அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. இயேசுவுக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புக்கினியவர்களே, வல்லமை மிக்க இயேசுவினுடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். மூன்று எழுத்து மந்திரம் இந்த உலகை ஆட்டி படைக்கின்றது என்பது சொல்லுவோருடைய கூற்று. இது உண்மையா என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மூன்று எழுத்து மந்திரம் இன்றும் இந்த உலகை பல்வேறு வகைகளிலே வாடச் செய்து கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மையாயிருக்கின்றது. அதனோடு கூட மட்டுமல்ல, அந்த மூன்றெழுத்து மந்திரம் இன்றைக்கு பல நூறு பேரை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறது என்பதும் உண்மையாயிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மூன்றெழுத்து மந்திரம் இன்றைக்கு பல உறவுகளை கட்டி எழுப்பியிருக்கின்றது என்பதும் உண்மை. சமயம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, குலம் கடந்து, கோத்திரம் கடந்து இன்றைக்கு இந்த மூன்றெழுத்து மந்திரமானது பல உறவுகளை கட்டி ஒரு பூமியையே ஒரு சிறிய உலகமாக, ஒரு சிறிய உருண்டையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதும் உண்மையாயிருக்கிறது. அது என்னங்க அந்த மூன்றெழுத்து மந்திரம் என்று கேட்டு பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. யாம் அறிந்த உண்மை அந்த மூன்றெழுத்து மந்திரம் என்பது அன்பு என்பதுதான். இந்த அன்பை குறித்து பவுலடிகளார் அழகாக தன்னுடைய பொருந்திய மக்களுக்கு எழுதிய முதலாவது திருமுடலிலே 13வது அத்தியாயத்திலே மிக அழகாக அற்புதமாக அவர் எழுதி வைத்திருக்கின்ற அந்த 13 வாக்கியங்கள், வசனங்கள் ஆழமானது என்பதையும் நாம் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதனோடு கூட மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்களிலே பல மடல்களிலே அவர் சொல்லுவதெல்லாம் அன்பே பிரதானம், அன்பே ஆணிவேர், அன்பே அடித்தளம் என்று அவர் கூறுகின்ற அந்த கூற்றுக்களை எல்லாம் பல வகைகளிலே நாம் வாசித்து தெரிந்து அறிந்திருக்கின்றோம். பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ டேட், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்ல முற்படுகின்ற பொழுது அது பெற்றோருக்கு உளப்பூரிப்பை தருகிறது என்பதுதான் உண்மை. தாத்தா பாட்டியை பார்த்து பேரம்பேத்திமார் சொல்லும் பொழுது ஐ லவ் யூ கிராண்ட்பா என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மிகப்பெரிய சத்து நிறைந்த வார்த்தைகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. இந்த அன்பு இன்றைக்கு இந்த சமூகத்திலே மிக அழகாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சில பேருடைய குடும்பங்களிலே நடக்கின்ற ஒரு இறப்பை சமயம் கடந்து சில பேர் சுமந்து செல்வதை பார்க்கின்ற பொழுது அன்புதானே அங்கு அடிப்படை. சமயம் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அன்பு எல்லா சமயங்களிலும் போதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கூற்று என்பதுதானே உண்மை. இதைத்தானே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு இருப்பதனாலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டிலேயே இருந்தாலும் கூட செவிலியர்களோ மருத்துவர்களோ
தன்னார்வ தொண்டர்களோ சுகாதார அமைப்பை சார்ந்தவர்களோ வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு பல மணி நேரங்கள் மருத்துவமனையிலே அவர்கள் உழைக்கின்ற உழைப்பை பார்க்கின்ற பொழுது காசுக்காகவா? இல்லையே, அன்புதானே அங்கு பிரதானமாக இருக்கின்றது, அதுதானே அடிப்படையாக இருக்கின்றது, அதுதானே உந்து சக்தியாக இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகமானது அன்பினாலேயே உருண்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மையும் கூட. இந்த நல்ல அற்புதமான நாளினிலே நாம் அகமகிழ்ந்து அக்கழிப்பதற்கான அவசியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது யோவானினுடைய நற்செய்தி 21வது பிரிவினிலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், Do you love me? நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார். எவ்வளவு அற்புதமான காரியம்! அந்த மனிதனை பார்த்து மற்ற பிற 11 பேரை விட்டுவிட்டு அந்த ஒரு மனிதனை பார்த்து கேட்பதற்கான அவசியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாருமே அறிந்த உண்மை, அவர் பலவீனனாக இருந்தார். நேசிப்பதிலே அவருக்கு மாற்று கருத்து இல்லை, முழுமையாய் நேசித்தார். எனவேதான் சொன்னார், யாரிடம் போவோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையே உம்மிடம்தானே உள்ளது என்று சொன்னார். எனவே அவர் நேசித்தார் என்பதிலே மாற்று இல்லை, ஆனால் பலவீனனாக இருந்ததனால் அவர் ஆண்டவருடைய எச்சரிக்கையையும் பெற்ற பின்னரும் கூட நான் அவரை அறியவே இல்லை என்று சொன்னார். அப்படி சொன்ன அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்னர் கேட்கின்றார், பேதுருவே, சீமோனே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை கேட்கின்றார். அந்த மனிதனுக்கு அது எத்தகைய ஒரு உணர்வை தந்திருக்கும் கேட்டு பாருங்களேன், எண்ணி பாருங்களேன். அவர் திகைத்து நிற்கின்றார். நீர் அறியாததா, உமக்கு தெரியாததா, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பதை நீர் அறிந்து கொண்டது இல்லையா என்று கேட்டு பார்க்கின்றார். அற்புதமான ஒரு அழகான பகுதி அது என்பதனை நாம் பார்க்கின்றோம். நீ என்னை அன்பு செய்கின்றாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூறுகின்றார். இன்றைக்கு நம்மை பார்த்து அதே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்பாரே ஆனால் நாம் என்ன சொல்லப் போகின்றோம், என்ன பதில்மொழி கொடுக்க போகின்றோம்? அன்புதானே நம் எல்லாரையுமே பிணைத்திருக்கின்றது. கட்டளைகளிலேயே பிரதான கட்டளை எது என்று கேட்டபோது மிக அழகாக அந்த சட்ட வல்லுநரை பார்த்து ஆண்டவர் சொன்னது, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன்னுடைய முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆத்மாவோடு நீ அன்பு செய்வாயாக, உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானை அன்பு செய்வாயாக என்று சொல்லி, அன்பு என்பதுதான் எல்லா சட்டங்களினுடைய அடிப்படையாய் இருக்கிறது என்று மிக அழகாக சொல்லித் தந்தார். இந்த அன்பை அவர் வாழ்ந்தும் காட்டினார். எனவேதான் ஓரம் கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து எல்லாருக்குமே இறையாட்சி உண்டு என்கின்ற அழுத்தமான கருத்தை முன்வைத்ததனாலேயே அன்பு சீடர் தன்னுடைய மடலிலே அழகாக சொல்லுகின்றார், கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்று சொல்லி. கடவுள் அன்பாய் இருக்கின்றார், அவருக்கு வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை, அன்பே கடவுள். அந்த அன்பே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நிறைவாய் நம்மை வாழ்விக்கின்றது, பராமரிக்கின்றது, பாதுகாக்கின்றது என்பதனை உணர்ந்து அகமகிழ்வோமா, அக்கழிப்போமா, அல்லேலூயா என்று கீதம் பாடுவோமா, பெற்ற அன்பை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவையில் இருப்போருக்கு தாராளமாக கொடுத்து அந்த ஆத்மாவையும் ஆன்மாக்களையும் ஆண்டுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பயனுள்ள ஒரு நல்ல அற்புதமான கருவியாக நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. நன்றி, வணக்கம். என் அன்பை உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி.
அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. இயேசுவே புகழ்.